ஸோ ஹாய் கைஸ், சனிக்கிழமை வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாலு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கண்டிப்பாக இந்த தவறு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, ரெகுலராக பண்ணக்கூடிய தவறு தான் இதெல்லாம். சரி, அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காக்காவை பற்றி பார்த்துலாம் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ காக்கா இருக்கும். ஓகே, காக்காவில் என்ன பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒரு காக்கா வந்து, சரி அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் நடந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து டெய்லியும் தெருவில் நடந்து போவார். காலங்காத்தாலும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காக்கா வந்து அவர் கொத்திட்டு போகுமா, டெய்லியும் ஒரு நாள் விடாமல் டெய்லியும் கொத்திட்டு போகும். அதாவது வந்து எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து டெய்லியும் வந்து காக்கா வந்து கண்டிப்பாக கொத்திட்டு போகுமா. அது எதனால் அப்படின்றத அவர் அவருக்கு தெரியல. அவர் யோசிச்சிருக்காரு. அப்போ தான் என்ன தோணுது பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்காவோட குட்டி வந்து கீழே விழுந்துருந்தது. அவர் வந்து அந்த கையில் எடுத்து பார்த்துருக்காரு. அப்போ வந்து அந்த குட்டி வந்து இறந்துருச்சு. ஓகேங்களா, அந்த குட்டியை இவர் தான் சாவடிச்சார் நினச்சி அந்த காக்கா வந்து டெய்லியும் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இவரை கொத்திருந்தது. இது வந்து நியூஸ்லலாம் வந்துச்சு, இது கண்டிப்பாக நியூஸில் நானே பார்த்தேன் நிறைய இடத்துல. நேத்தா வந்து நேத்தா முன்னே தெரியல, இப்போ வந்து ஃபுல்லாக நியூஸில் ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிடுச்சு சொல்ல அந்த விஷயம். ஓகேங்களா, ஓகே இது மூலியமாக என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, மிருகங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நாய், பூனை, காக்கா இந்த மாதிரிலாம் மிருகங்கள்லாம் வந்து ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நான் எதை பற்றி பேச போகணும்னு பார்த்தீங்கன்னா, திருடங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி திருடங்க, சரி ஓகே திருடங்க வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு கடைக்குள்ளே போயிட்டு திருடிருக்காங்க, திருடிட்டு அதாவது உள்ளே வந்து கல்லா பெட்டி திறந்துருக்காங்க, மேலேருந்து கீழே குதித்து கல்லா பெட்டி திறந்துருக்காங்க. திறந்து பார்த்தோடனே உள்ளே வந்து ஒருத்த பைசா கூட இல்லைக்கீங்களா. அதனால அவர் என்ன பண்ணி திருடு என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, கடையில் எழுதிட்டு போயிருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடிடுறோமே, நீங்கள் ஒரு பக்கம் வச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் எழுதி ஷட்டரில் வந்து ஒட்டி வச்சுட்டு போயிருக்காருங்களா. இது வந்து முன்னாடி நடந்த சம்பவம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து திருடுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையும் திருடிட்டு அதுக்கப்புறம் இல்லை அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. என்ன சமைச்சு சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, மக்ரோன் வந்து சமைச்சு சாப்பிட்டு போயிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து பேசப்படுது. எந்த ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடி. ஓகேங்களா, சரி அடுத்ததான் மூணாவது விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலில் வந்து கேம் ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஆப் இருந்தால் அது வந்து எக்கச்சக்கமான, அதாவது வந்து மில்லியன் மில்லியன் கணக்கான ஆட்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து உங்கள் மொபைல் இருந்தால் உடனடியாக டெலிட் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். டெலிட் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து சேர்ந்து பார்க்காதீங்க. ஓகேங்களா, இந்த கேம் ஸ்கேனர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பிடிஎஃபாக மாற்றி யூஸ் பண்ணலாம், மாற்றி அனுப்பலாம், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ டீட்டெயிலாக வந்து போடுறேன். இதை பற்றி பெரிய வீடியோவாக போட வேண்டியது இருக்குது, நான் டீட்டெயிலாக போடுறேன். ஓகேங்களா, ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்கேன் ஆப் வந்து தயவுசெய்து வந்து டேட் பண்ணிடுங்க. ஓகே இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிளேஸ்ல வந்து 85 ஆப் வந்து டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 85 ஆப்போ சின்ன சின்ன ஆப்லாம் கிடையாது, 85 ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆப், அதாவது வந்து இந்த மில்லியன்ஸ் கணக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆப் தான் வந்து இந்த 85. முக்கியமாக இதில் வந்து கேம் ஸ்கேனரும் உள்ளடங்கும். ஓகே, கேம் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட் பண்ணிட்டாங்க கூகுள் பிளேஸ்ல வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சைடில் வந்து அமௌண்ட் கேட்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர். ட்ரூ காலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ட்ரூ காலர் அப்படின்ற ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டேட் பண்ணுறது நல்லது. ட்ரூ காலர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, அப்டேட் பண்ணாதவங்க அப்படியே வச்சுக்கோங்க, ட்ரூ காலர் பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம். அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ட்ரூ காலர் வந்து கண்டிப்பாக டேட் பண்ணிவிடுங்க. இதை வச்சுன்னு உங்கள் மொபைல் நம்பரை வச்சு இது வந்து யூபிஐலேருந்து பேங்க்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்லாம் வந்து நிறைய கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இப்போது மிகப்பெரிய விஷயமாக வந்து இப்போ பேசப்பட்டு. ஓகேங்களா, ஓகே அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி. இந்த பப்ஜி வந்து ஒரு இடத்துல எந்த ஊர்னு சேர்த்துல அவர் வந்து பார்த்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகன் வந்து பார்த்து 19 வயசு ஆகுது. பப்ஜியை டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் விளையாடும். அதே 10 மணி நேரம் எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்டு 9 மணிலேருந்து காலைல ஃபுல்லாக, அதாவது 10 மணி நேரம் ஒரு 6-7 மணி இருக்கும் விளையாடும். அது காலையில் விளையாட மாட்டாங்களாம், நைட்டு தான் விளையாடுவாங்களாம். இதனால அதாவது இது இந்த மாதிரி 2-3 மாதம் கிட்டே நடந்திருக்கு. நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு திடீர்னு அந்த பையனுக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டுருக்கு. அதாவது வந்து லெஃப்ட் கை லெஃப்ட் கால், அதாவது லெஃப்ட் கை லெஃப்ட் கால் வந்து செயலி இழந்துட்டு இருக்கு. இதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கேட்கும்போது மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்
டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, டாக்டர்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பப்ஜி விளையாடுறதுனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்குது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. அதுதான் மொத்த வீடியோ இதோட ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் ஒரு நாலு வீடியோ பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். வேற ஒரு அது முக்கியமாக வந்து பர்மிஷன் பார்த்தீங்க வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்புறமா வந்து அப்லோட் பண்ணுவேன். வேற ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு ஹரிஷ் பாய்.